ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீஜித் ஸ்கெச். நான் உங்கள் ஸ்ரீஜித். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்க மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஈஸ்போர்ட்ஸ் அல்டிமேட் சேலஞ்ச் அப்படிங்க மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ நேற்றுக்கு நம்ம போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைண்டாக நேற்று ஒரு வீடியோ போட்டுப்போம். பார்க்காதவங்க மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்க போகிற லெஜெண்டரி பண்டில், அப்புறம் நிறைய வவுச்சர்ஸ், அப்புறம் அந்த வேறு என்ன கன் பாக்ஸஸ் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்க மாதிரி சொல்லி வீடியோ போட்டுருவோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்க மாதிரி சொல்லிப்போம். இல்லை சிம்பிளாக சொன்னால், ஸோ டெய்லி அவங்க பார்த்தீங்கன்னா 6 க்வெஸ்சன் கேட்பாங்க. இந்த 6 க்வெஸ்சன் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணாலே போதும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ நேற்று நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் புதுசாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க. ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2 ஆன்சர். ஸோ டோட்டலாக 6 க்வெஸ்சனுக்கு தான் இந்த வீடியோ நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம். ஆனால் ஸ்கிப்பாக நம்ம கடைசிக்கு பாருங்கள். ஸோ சப்போஸ் நீங்கள் ஆன்சர் போட்டிருந்தீங்கன்னா கரெக்டாக இல்லை அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ஸோ அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணலனா லைக் பண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நேற்று போட்ட ஆன்சர்லாம் பார்த்தோம். ஸோ நேற்று போட்டால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் கரெக்டாக தான் போட்டிங்களா, நீங்கள் மறக்காமல் இதை க்ளைம் பண்ணிங்களா அப்படிங்கிற சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்சர் போட்டிருக்கணும். ஸோ ஆன்சர் கரெக்டாக தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காயின் தருவாங்க, ஈஸ்போர்ட்ஸ் டோக்கன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை வச்சு என்னெல்லாம் ப்ரைஸஸ் எடுக்கணும் அண்ட் மற்றபடி எதெல்லாம் எப்போல்லாம் அன்லாக் ஆகும் அப்படிங்கிற நம்ம கிளியராக சொல்லியிருப்போம். நேற்று விட பார்த்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஈஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் இந்தியன் சாம்பியன்ஷிப் 2020 பார்த்தீங்கன்னா 2 க்வெஸ்சன் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ரெண்டுமே நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் கலெக்ட் பண்ணிங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மட்டும் நம்ம இந்த வீடியோ போட போகிறது கிடையாது. ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகுது. ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா அந்த 6 ஆன்சர்ஸோடு நான் கண்டிப்பாக வீடியோ போடுவோம். ஸோ அதனால் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ப்ரைஸஸ் எப்போ எடுக்க முடியும்னா 21ஆம் தேதி கரெக்டாக எடுத்தோம். அதாவது 20 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஈஸ்போர்ட்ஸ் அது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சாம்பியன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம மூணுமே கரெக்டாக ஆயிடுச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம 2 கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சனும் கரெக்டு, செகண்ட் க்வெஸ்சனும் கரெக்டு, பட் தேர்ட் க்வெஸ்சன் தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சொதப்பி விட்டது மண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3, ஸோ ஆன்சர் 3, ஆப்ஷன் 2 நம்ம பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 போட்டிருந்தோம். ஸோ ஐ எம் வெரி வெரி சாரி ஃபார் தட், நான் 2 தான் நினச்சேன். எனிவேஸ் நான் பார்த்தீங்கன்னா அது 1 தான் தப்பாயிருச்சு. ஸோ 5 கிடச்சிருக்கு. ஐயோ ப்ரோ, அப்போ என்ன பண்டில் எடுக்க முடியாது அப்படின்னா, ஸோ பிக்எம் சேலஞ்சு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்க உங்களுக்கு 5, 10 அப்படிலாம் கிடைக்கும். ஸோ அது ஓப்பன் ஆகும்போது அதுக்கும் நான் வீடியோ போடுவேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் வரும், டெய்லி ஸ்ரீஜித் ஸ்கெட்சின் சேனல் அடித்தாலே போதும். இந்த வீடியோ கண்டிப்பாக நான் டெய்லி போட்டுறேன், ஒரு நாள் கூட மிஸ்ஸே பண்ண மாட்டேன். 100% கேரண்டி. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் பார்த்தாச்சு, இனி வந்து இதுக்கு என்ன ஆன்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தலாமா. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் பங்களாதேஷ் சாம்பியன்ஷிப் 2020 அப்படிங்கிறதே போயிடும். ஸோ ரெண்டுமே நடக்குது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 க்வெஸ்சன் கேட்பாங்க, இதுலேயும் 3 க்வெஸ்சன் கேட்பாங்க. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் பங்களாதேஷ்லேருந்து போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியன் சாம்பியன்ஷிப். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் தான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சப்போஸ் அதுக்கு ஆன்சர் தப்பாக இருக்கும், சான்ஸ் இருக்குது, நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் டீம் ஸ்கோர் த மோஸ்ட் பாயிண்ட்ஸ் இன் லீக் டே 2 அப்படிங்க மாதிரி கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பங்களாதேஷ் சாம்பியன்ஷிப் 2020 ஆன்சர் மாற்றி போடுறாதீங்க. இதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் எக்ஸ்பி இஎக்ஸ்பியா, சரி ஏதோ ஒன்று. ஸோ ஆப்ஷன் 3 தான் பார்த்தீங்கன்னா ஆன்சரு. நீங்கள் கரெக்டாக தான் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற செக் பண்ணுங்கள். ஸோ போடாதவங்க நோட் பண்ணி வச்சுட்டு, இல்லைனா அப்படி ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போயிட்டு கரெக்டாக போட்டுருங்க. அடுத்ததான் என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்கேன், விச் டீம் காட் த மோஸ்ட் கேர்ல் இன் லீக் டே 3. ஸோ எத்தனை பேர் இந்த லைவ்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற தெரியல, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு தான் நம்ம இருக்கோம். ஸோ கரெக்டான ஆன்சர் நான் சொல்லிடுறேன். ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம் ரயாட். ஸோ ஆப்ஷன் 4 தான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ அதாவது ஆன்சர். ஸோ செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, டீம் ரயாட். ஓகே வா கைஸ். ஸோ இப்போ ஆப்ஷன் த்ரீனே வேலை தான். சரி, க்வெஸ்சன் 3 நம்ம பார்த்துடலாமா. க்வெஸ்சன் 3 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ விச் டீம் வாஸ் த டாப் ஆஃப் குரூப் சி ஆஃப்டர் லீக் டே 3 அப்படின் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னவா ஆன்சர் இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக போடுறீங்க, இல்லை எத்தனை பேர் தப்பாக போட்டுருங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் செலக்ட் பண்ணிங்கன்னா மாற்ற முடியுமா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக மாற்றலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன, டீம் ரேஞ்ச் அப்படின் தான் ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் 1, சப்போஸ் நீங்கள் வந்து டீம் ரயாட் அப்படின்னு இதுக்கு போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அந்த கொடுத்துருக்க டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாகவே மாற்றிக்கலாம். ஸோ அதாவது அந்த கொடுத்துருக்க டைம் கூட நீங்கள் மாற்றும். சப்போஸ் நீங்கள் மாற்றாமல் விட்டுட்டீங்கனாலும், இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பேர் என்ன தப்பாக பண்ணிட்டாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காயின் கிடைக்காது. ஒவ்வொரு க்வெஸ்சன் கரெக்டான ஆன்சர் பார்த்தா ஒவ்வொன்று இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பங்களாதேஷ் சாம்பியன்ஷிப் 2020 இருக்கிற 3 க்வெஸ்சனுக்குமே நம்ம ஆன்சர் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியன் சாம்பியன்ஷிப் 2020 பார்த்தலாம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாலும் ஸோ இதை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா செகண்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்கேன், விச் டீம் காட் த மோஸ்ட் கில் இன் லீக் டே 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த டீம் வந்து லீக் டே 2 வந்து அதிக கில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ மே
மேபி இந்த லைவ் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சர்வேவர் 4 AM அப்படிங்கிற டீம் தான் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க, அதான் ஆப்ஷன் 2. ஸோ கொஸ்டின் 1க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான் வந்து சரியான ஆன்சர். ஸோ மறக்காமல் எல்லோரும் போட்டுக்கோங்க. ஸோ பங்களாதேஷ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அவுட்லாம் பார்த்தீங்கன்னா 6 கிடைக்கும் இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி பிளேயர்ஸ் டேட் 4G கர்ஸ்ட் இஸ்போர்ட்ஸ் ஹாவ் அலை வென் தே காட் பூயா இன் ரவுண்ட் 3. ஸோ வந்து அந்த டீம் வந்து எத்தனை பேர் உயிரோடு இருந்தாங்க பூயா அடிக்கும்போது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. லீக் டே 1 நடந்தது. பட் இங்கே ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா 4G கிரஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பூயாவே அடிக்கல. பட் இவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா லீக் டே 1 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூயா அடிக்கும்போது எத்தனை பேர் உயிரோடு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க பூயாவே அடிக்கல, அப்புறம் எப்படி இந்த கொஸ்டின் வேலிடாக வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால தான் சொன்னால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா இப்போ நான் இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னலாம் நீங்கள் மிஸ் பண்ணிக்கிற சான்ஸஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் இதுக்கு என்ன ஆன்சர் போடுறீங்க அப்படிங்கிற இதை பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்டே விட்டுறேன். நீங்கள் என்ன போடுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா 1, ஏன்னா 0 கிடத்து 1 சரி, ஏதோ ஒன்று இங்கி பிங்கி பாங்கி போட்டாலும் 1 ஏதோ வருது அப்படின்னு நான் 1 போட்டிருக்கேன். நீங்கள் என்ன போடுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இதை பற்றி ஓப்பன் செஸ் இது தான் போடணுன்ட் இல்லை. ஸோ நான் 1 போட்டிருக்கேன். எத்தனை பேர் 1 போடுறீங்க இல்லை அதுக்குள்ள வேறு ஆன்சர் போடுறீங்க அப்படி மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கொஸ்டின் 3rd என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹூ கா த ஃபைனல் கில் ஃபார் ரவுண்ட் 4 ஆஃப் லீக் டே 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா இந்த 4 பேரில் என்ன சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். GXR மாரி என்ன இது தனுஷ் நடித்த படம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் 1 தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ குருஜி லாக் டான்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் திருப்பி உங்களுக்கு ஒவ்வொரு ஆன்சராக காட்டுறேன். ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ கொஸ்டின் 2 மட்டும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் நினச்சேன். ஸோ சொன்ன மாதிரி இன்றைக்கி மட்டும் கிடையாது, டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதை பற்றி நான் வீடியோ போடுவேன். ஸோ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா 6 கொஸ்டின் ஆன்சர் என்ன, அண்ட் இப்போ நம்ம போட்ட 6 கொஸ்டின் ஆன்சர் கரெக்டாக தான் வந்துச்சு அப்படிங்கிற நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுவீங்க. ஸோ இந்த டைம் நம்ம சேனல் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம சேனல் 1 லாக் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்ககிட்ட இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ பார்க்க நிறைய பேர் பார்க்குறீங்க, நான் அவ்வளோ லைக் பண்ணுறதுல லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் நோட்டிஃபிகேஷன் வரலாம்னு ஸ்ரீஜித் ஸ்கெட்ச்னு போடுங்கள். டெய்லி பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வீடியோ வந்துடும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃப்ரீ ஃபயர் இஸ்போர்ட்ஸ் இந்தியா இந்த ஃப்ரீ ஃபயர் இந்தியன் சாம்பியன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா கோட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாகவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 75,000 வந்துச்சுன்னா உங்களுக்கு M4A1 ஒரு பாக்ஸ் தராங்க. 180,000 பார்த்தீங்கன்னா ஒரு UMPயோட பாக்ஸ் தராங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வந்துச்சுன்னா உங்களுக்கு SKS ஹைஸ்டேரியா அப்படிங்கிற மாதிரி ஏதோ கன் பாக்ஸ் தராங்க. ஒன்று தான் தருவாங்க. ஸோ கோட் ரீச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக போட்டு எடுத்துக்கலாம். ஸோ எப்படி அதை உங்களுக்கு எடுக்கணும்னு தெரியல, நம்ம சேனல் பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் எப்படி எடுக்க அப்படிங்கிற டீட்டெயிலாக வீடியோ போட்டுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ திருப்பி மறுக்கா சொல்கிறேன், டெய்லி பார்த்தீங்கன்னா வீடியோ வரும். ஸோ மிஸ் பண்ணால் பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வளர்ந்து உங்களுக்கு ஆசமான வீடியோவில் பார்க்கணும். அதற்கும் ஹேப்பன் கைஸ், டாடா பை.